புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள் கத்துடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் கத்துடைய வார்த்தை மூலியமாய் உங்களை சந்தித்து வருவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கத்தர் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக கத்தனாம ஸ்தோத்ரம் இன்றைக்கு இந்த செய்தின் தலைப்பு என்ன தெரியுங்களா நீ வெட்கம் அடைவதில்லை ஆ மறுவா பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறா என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ வெட்கம் அடைவதில்லை உன்னை வெட்கப்படுத்த பார்க்குறாங்களா நீ வெட்கம் அடையும்படி சூழ்நிலைகள் உனக்கு எதிரே வந்திருக்கிறதா ஐயோ நான் அதில் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கீங்களா பயப்படாதீங்க கத்தர்க்குங்களாப்பா சொல்கிறாரு நீ வெட்கமடைவதில்லை அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கம் அடைவதே இல்லைங்க வெட்கப்படும்படியான சூழ்நிலை ஒருவேளை வந்திருக்கலாம் ஆனால் அது உன்னை வெட்கப்படுத்தாது ஏன்னு சொன்னால் அவரை நீங்கள் நம்பியிருக்கிறீங்க இன்றைக்கு இந்த செய்தின் தலைப்பு அதான் நீ வெட்கம் அடைவதில்லை நீங்கள் அவரை நம்புங்க போதும் நீங்கள் அவரை நம்பி அவரை பார்த்து சொல்லுங்கள் எசப்பா நான் வெட்கம் அடையக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் வெட்கம் அடைவதில்லை பாருங்கள் சங்கீதின் புஸ்தகம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் முதலாம் வசனம் அதே வார்த்தை சங்கீதம் இருபத்தஞ்சி ரெண்டு மூணில் இருக்குது அதுக்கப்புறம் அதே சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்று பதினேழுலையும் அது இருக்குது சங்கீதம் முப்பத்தி ஒன்று முதலாம் வசனத்தில் இருக்குது பதினேழாம் வசனத்துலையும் இருக்கிறது எல்லாம் மூணில் ஒரே வசனம் தான் நம்ம வாசிக்கு போகிற வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்றில் சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்றில் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் பாருங்க இந்த சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார் அண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கமடையாதபடி எனக்கு செய்யுங்கப்பா என்று சொல்லி அவர் ஜபிப் பார்க்கிறோம் இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில் சங்கீதக்காரனை வெட்கப்படுத்தும்படியான காரியங்கள் வந்தது மனிதர்கள் வந்தார்கள் அந்த வெட்கம் அடையக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த வெட்கப்படுத்தக்கூடிய நபர்களிடத்தில் போய் அவர்த்து கெஞ்சவில்லை எதுவும் மன்றாடவில்லை இவங்களை இவரை வெட்கப்படுத்தும்படி இந்த காரியங்கள் வந்த உடனே உடனே சங்கீதக்காரன் கத்தரை நோக்கி கத்தாவே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கமடையாதபடி செய்யுங்கப்பா என்று சொல்லி கத்தரை நோக்கி மன்றாடுவதை கத்தரை நோக்கி ஜபிப்பதை நாம் பார்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கமடையும்படி காரியங்கள் வந்திருக்கிறதா என்ன செய்வதுன்னு தெரியலையா செய்யாத தவறுக்கு உங்கள் மேலே வீண் பழி சாப்பிட்றாங்களா அல்லது உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்களா வெட்கப்படுத்துவேன்னு சொல்லி கடன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெட்கப்படுத்தும்படி வந்திருக்குதா அவனை விடக்கூடாது அவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உருதமாக காரியம் செய்திருக்காங்களா என் அன்பு தேவ பிள்ளைங்களே நீங்கள் கத்தரை நோக்கி சொல்லுங்கள் கத்தாவே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் நான் இதில் வெட்க முடியாத இப்படி செய்ங்க போரி செய்ய போதும் நீ கத்துறை நோக்கி ஜோம் பண்ண உங்களை வெட்கப்படுத்துகிற காரியங்கள் உங்களை வெட்கப்படுத்தாது நீங்கள் வெட்கம் அடைவதில்லை கத்தனாம சோதரம் சங்கீதக்காரன் தன் பிள்ளை மூலியமாக வெட்கம் அடையும்படி காரியங்கள் வந்தது மாமனார் மூலியமாய் வெட்கம் அடையும்படி வந்தது இன்னும் பல பிரச்சனைகள் வந்தது தாவிதை வெட்கப்படுத்தும்படி காரியங்கள் வந்தது ஆனாலும் தாவிது வெட்கம் அடையவில்லை காரணம் தாவிது கத்தரை நம்பியிருந்தார் அந்த வெட்கப்படுத்துகிற காரியங்களை சொல்லி ஜோம் பண்ணார் அவரை வெட்கப்படுத்த முடியவில்லை வெட்கம் அவர் அடையவில்லை அன்பு தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கம் அடையும்படி காரியங்கள் வருமானால் நீங்க கத்திர நோக்கி கரங்களை உயர்த்து சொல்லுங்க கத்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கம் அடையாதபடி செய்யுங்கப்பா என்று சொல்லி ஒரு ஜபத்தை நீங்க செய்யுங்க நீங்க வெட்கம் அடைய மாட்டீங்க பாருங்க அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒன்று சாமிலும் புஸ்தகம் முதலாம் அதிகார முதலாம் அதிகாரத்துலேருந்து முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துலேருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் அங்கே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா முதலாம் வசனத்துலந்தே வாஸ்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவை குறித்து நம்ம பார்க்குறோம் அண்ணாளுடைய கணவர் பேர் அங்கே சொல்லப்படுறது எல்கண்ணா பாருங்கள் இந்த எல்கண்ணாவுக்கு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி அன்னாள் இன்னொரு பேர் பெனினாள் இவங்க வருஷம் வருஷம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவாலயத்தை சொல்லுவாங்க அந்த பண்டிகை ஆஸ்திரிக்க போவாங்க அப்படி போகும்போதெல்லாம் அவருடைய சக்காலத்தி அண்ணாலை மனமடிவாக்குவாளாம் என்ன மனமடிவாக்குவாள் குத்தி குத்தி பேசியிருப்பா ஒன்று குழந்தை இல்லை நாங்கள் பேர் ஒவ்வொரு வருஷம் வரும்போது ஒவ்வொரு குழந்தை பெற்றுட்டு வரோம் நீ இத்தனை வருஷமாக வர உனக்கு குழந்தை இல்லை இப்படிலாம் வார்த்தை சொல்லி மனமணி வாக்கியிருப்பா அது இவளுக்கு மிகவும் ஒரு அசிங்கமாக இருந்திருக்கும் மிக ஒரு வெட்கமாக இருந்திருக்கும் அல்லது இவங்க ஒரு வேளை தேவாலயத்து போகும்போது நாங்கள் மட்டும் போய்ட்டு நீ வந்து என்ன பண்ண போகிற நீ வீட்டை வந்து ஆடு மாடை பார்த்துக்கோ அப்படின்ற வார்த்தை ஒரு சொல்லியிருக்கலாம் பாருங்க எப்படியோ ஆனால் இவள் அண்ணாலை குத்தி குத்தி பேசிக்கொண்டே இருப்பாளுங்க அது மிகவும் மனவேதனையாக இருந்தது ஒரு நாள் அந்த அவமானத்தை அந்த காரியத்தை மாற்றுவதற்கு அன்னால் முடிவு செய்தால் அவள் எழுந்து போய் ஒன்னு சாமுவேல் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவள் எழுந்து போய் தேவாலயத்தில் போய் அவள் மனம் கசந்து அவள் அழுகுறா மன நொந்து அவள் அழுகுத பார்க்குறோம் கத்தாவே அடிமையை சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா அது உமக்கே நான் தேவாலயத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அவர் ஜபம் பண்ணாங்க பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே அந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் கத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே அப்படியா சில நாட்கள் கழித்து அண்ணால் அவ கர்ப்பம் தரித்தாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை கொண்டு வந்து தேவால்து விட்டால் அது மாத்திரமல்ல அண்ணாளுக்கு இன்னும் கத்தர் அநேக குழந்தைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்கிறோம் அன்னாலே வெட்கப்படுத்தும்படி காரியங்கள் வந்தது உடனே அந்த வெட்கம் நான் அடைவதில்லை என்று சொல்லி கத்தாவே நான் உட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி அண்ணா ஜபித்ததுனால இவ பாருங்க அண்ணால் வெட்கப்படாமல் அவர் தலையை நிமிர தேவன் பண்ணினார் அதாங்க சொல்லப்பட்டிருக்குது ஒன்னு சாமில் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசந்த சொல்றா என் கொம்பு உயர்ந்திருக்குது நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்திர துதித்து பாடுறாங்க ஆம் அருமையா அந்த பிள்ளைகளை இந்த அண்ணா வாழ்க்கையில இவ வெட்கம் அடையும்படி காரிய வந்தது ஆனால் அவள் கத்தரை நம்பி இருந்து கத்தரை நோக்கி ஜபித்ததனாலே அவள் வெட்கம் அடையாதபடி கத்தர் செய்தால் அவள் கேட்ட ஒரு குழந்தை மாத்திரமல்ல இன்னும் கத்த ஏழு பிள்ளைகளை அவர் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய மனிதர்களிருந்து காரியங்கள் வருகிறதா நீங்கள் கவலைப்படாதீங்க கத்தரை நோக்கி ஜபிங்க கத்தர் நிச்சயமா உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு உண்டானதை வெட்கத்திலிருந்து உங்களை விடுவித்து நீங்கள் வெட்கம் அடையாதபடிக்கு செய்வார் அடுத்தது எசைக்கல் குறித்து பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துலேருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் நீங்க அதை வாசித்து பார்த்தீங்கன்னா இப்போ எசைக்கியா ராஜாவுக்கு விரோதமான ஒரு கடிதம் வருகிறது பாருங்க அந்த கடிதம் என்ன இருக்குதுன்னா அந்த நிருபத்தில் நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய் நீ உன் தேவன் நம்பியிருக்கிறாயா உன் தேவன் உன்ன காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாயா நான் எவ்வளவு நாட்டுல போய் யுத்தம் பண்ணேன் அந்த நாட்டு தெய்வங்கள் கூட ஒன்றையும் பண்ண முடியல பெரிய பெரிய உன் தெய்வத்தோட பெரிய தெய்வம் சொல்ல தெய்வங்கள் எல்லாம் ஆக்கி விட்டேன் இப்போ உன் தேவன் நம்பி இருக்கிறாயா சொல்லி அவன் நிருபத்தை அனுப்புகிறான் அதை வாங்கி கொண்டு இசைக்கா கொண்டு போய் தேவ ஆலயத்துல வைத்து கேறு பெண்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கத்தாவே நீ இதை பாரும் இதை கேளும் என்று சொல்லி கத்தை சொல்ல நோக்கி ஜபித்த போது ஆண்டோர் இயசையா தீர்க்க அனுப்ப சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே நீ பயப்படாத அவன் சொன்னபடி அவன் வருவதில்லை அவன் தன் சொந்த நாட்டுக்கு போவான் அங்கே அவன் மாண்டு போவான் சொன்னபடி அவன் அப்படியே அந்த சொந்த நாட்டுக்கு ஒரு செய்தி கேட்டு போனான் அங்கே போய் அவன் தெய்வத்தை அவன் வணங்க நமஸ்கரிக்கும் போது அவன் எதிரிகள் வந்து அவனை வெட்டி போட்டார்கள் அவன் அழிந்து போனான் என் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க அசிங்கப்படுத்தும்படி எங்க ஒரு கூட்டம் ஒரு மனிதன் ஒரு பலசாலி வந்து விட்டான் அவன் என்ன சொல்லுகிறான் உன் தேவனை நம்புகிறாயா உன் தேவனை காப்பாற்ற நம்புகிறாயா என்று சொல்லி தேவனு பேரை சொல்லி அங்க இசைக்காவே அவமானப்படுத்துவதே பார்க்குறோம் வெட்கப்படுத்துவதே பார்க்குறோம் உங்க வாழ்க்கையில சிலவில் நீ ஜம் பண்றியா தேவாலயத்துக்கு போறியா பைபிள் தூக்கின்னு போறியா என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை வெட்கப்படுத்துறாங்களா வெட்கப்படுத்த நினைக்கிறாங்களா என் அன்பு தேவ பிள்ளைகளை பயப்படாதீங்க நீங்க கத்திர நோக்கி சொல்லி ஜம் பண்ணுங்க ஆண்டவரே இவங்க சொன்ன அந்த காலத்தை நீங்க கேட்டிருக்கீங்க நீங்க பார்த்துருக்கீங்க ஆண்டவரே என்னை காப்பாற்ற நான் இதுல வெட்க சொல்லி நீங்க ஜபிக்கும் Ne ceima andı ver. உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்னை எத்தனையோ பேர் சொல்லிக்கிறாங்க நீ ஊழியக்காரனா நீ உன் ஜபம் என்ன ஆக போது ஏதாவது ஒன்றே பண்ணாது அப்படின்னு சொல்லி என்னை எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் நான் கத்திர நோக்கி ஜபித்திருக்கிறேன் கத்தர் என்னை வெட்கம் அடையாத இப்படி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களை உங்கள் ஆண்டவர் பேரை சொல்லி உங்கள் ஜபத்தை சொல்லி குறை சொல்லி உங்களை வெட்கம் அடைய செய்கிறாங்களா கவலைப்படாதீங்க கத்திர நோக்கி ஜபிங் ஜோம் பண்ணுங்க ஆண்டு நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கம் அடையாத இப்படி செய்ங்கப்பா என்று சொல்லி நீங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை வெட்கம் அடைய செய்ய மாட்டார் அடுத்து பாருங்க தானியல் குறித்து பாக்குறோம் மூன்றாவது தானியல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல இருந்து அஹ் ஒன்றாம் வசனத்துல இருந்து ஒன்பதாம் வசனம் தானியல் ஆறு ஒன்றுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அங்க நூற்றி இருபது தேசாதிபதிகளை ராஜா ஏற்படுத்துறாரு அவங்க கணக்கெல்லாம் ஒப்பிக்கணும்னு சொல்லி மூன்று பிரதானிகளை ஏற்படுத்துறாரு அது மாத்திரமல்ல அந்த மூன்று பிரதானிகளை மிக சிறப்பான நபர் தானியல் அதுக்கப்புறம் அவன் கரெக்டாக இருந்ததுனால ராஜா பார்த்தாரு இவனை ஒரு மெ மெய் க நல்ல ஒரு தேசத்தை ஆளக்கூடிய தலைவனாக மாற்றி விடலாம் என்று சொல்லி அவர் இருக்கும்போது இந்த கார் இந்த நூற்றி இருபது தேசாதிபதிக்கும் தெரிய வருகிறது அப்போ பார்க்குறாங்க அடிமையாக வந்தவன் இவன் நம்மை ஆள வேண்டுமா நாம் நாம் நம்ம நாட்டில் நம்ம பிறந்தவங்க நாம் தான் ஆளணும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ராஜா கிட்ட போய் தானியலை பற்றி குறை சொல்லணும் எந்த விஷயத்த குறை சொல்லலான்னு சொல்லி அவனை செக் பண்ணுறாங்க ஒன்று ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லாவற்றையும் வெறி சரியாக அழகா இருந்து அவன் செயல்படுறான் கடைசியாக அவன் தேவன் தேடுகிற விஷயத்துல குற்றம் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி ராஜா எடுப்ப சொல்லுங்க ராஜாவே முப்பது நாள் வரிலும் யாராவது உம்மை வணங்கவில்லை என்றால் உண்மை நமஸ்கரிக்கவில்லை என்றால் சிங்க சிங்ககவில போடணும்னு சொல்லி என்று ஒரு சட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ராஜாவுக்கு மிகவும் அது வேதனையா இருக்குது ஏன்னா தானியலை பத்தி தெரியும் இருந்தாலும் இந்த சட்டம் ஒன்று இருக்கும் போது அதுக்கு ராஜாவும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் பாருங்க இப்படி இருக்கும் போது உடனே ராஜா தொல்லை பண்ணும் போது ராஜா உடனே அதை ஒத்துக்கொண்டு கையெழுத்த போடுறாரு பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டு அறிந்தோம் தானியல் முன்பு செய்து வந்தது போல அந்த ஜபத்தை அவர் ஜபித்தார் என்று சொல்லி தானியல் ஆறு பத்தில் வாசிக்கிறோம் பாருங்க தனக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது அவமானம் வந்து விட்டது அது மாத்திரமில்ல இப்போ ஒரு வெட்கமும் வந்து விட்டது நல்லா கவனிங்க தானியல அவங்க எப்படி சாக் அடிக்கணும் நினைச்சான் சரிங்களா அவனை வெட்கப்படுத்தி சாக் அடிக்கணும்னு சொல்லி அவங்க நினைத்தாங்க ஏன்னா ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அவன் அவனை வெட்க அவங்க வெட்கப்பட்டு செத்தான்னா அவன் செத்தாலும் அவனுக்கு இருந்த அந்த அசிங்கம் அது எப்போதுமே இருக்கும் இவங்க எப்படி செய்தாங்க இந்த தவறு செய்தான் அதை செத்து போயிட்டாங்க அப்போ இருக்க அந்த அசிங்கம் இருக்கும் அப்போ தாவீதம் செத்து போனாலும் அவன் செய்த அந்த அசிங்கம் காலத்துக்கு இருக்கணும்னு சொல்லி அவங்க அதுபோல் காரத்தை அவங்க செய்தாங்க அப்போ ஒரு வெட்கத்தோடு தா தானியல் சாக வேண்டும் என்று சொல்லி அவங்க நினைத்த அந்த காரத்தை செய்தாங்க இப்போ தானியல் எல்லாவற்றையும் அறிந்து போய் கத்தரை நோக்கி அவர் ஜபிக்கிறார் கத்த ஜபத்தை கேட்டார் பாருங்கள் இப்போது தானியலை கொண்டு போய் அவங்க சிங்க கபில நினச்சிட்டு அங்கே போட்டாங்க சிங்க கபிலை போட்ட உடனே இப்போ ராஜாவுக்கு தூக்கம் வரல காலையில் எழுந்து போய் தானியலே என்று சொல்லி கூப்பிட்ட போது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்லி அங்க குரல் வருது ஒன்று தானி ஒன்று ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலே மேலே தூக்கி விட்டாருங்க தூக்கி விட்டு அத்த காரியம் பாருங்க தானியல் மேல் சாட்டின அத்தனை பேருங்க ஒன்று சேர்த்து அவங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து மனை சேர்த்து ஒன்றா கட்டி அந்த சிங்கக்க போட்டாங்க கத்தனாம பாருங்க தானியலே வெட்கப்படுத்தும்படி அந்த நூற்றிரு தேசாதிபதிகள் வந்த போதிலும் தானியல் பாருங்க அங்க கத்திர நோக்கி ஜபித்ததுனால அவர் வெட்க அடையவில்லை இந்த வார்த்தை கேட்டுக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு மூன்று நபர்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒன்று அண்ணால் வெட்கப்படுத்தும்படி காரியங்கள் வந்தது அந்த வெட்கத்தை சொல்லி அவர் ஜபித்தார் அடுத்தது எசேக்காவுக்கு ஒரு வெட்கப்படுத்தும்படி காரியம் வந்தது அந்த வெட்கத்தை சொல்லி எசேக்கா ஜபித்தார் அடுத்து தானியலை வெட்கப்படுத்தும்படி ஒரு காரியம் வந்தது அந்த காரியத்தை சொல்லி தானியல் யாரெல்லாம் தனக்கு ஏற்பட்ட வெட்கத்தை சொல்லி அவங்க ஜபித்தாங்களோ ஜபித்த அத்தனை பிள்ளைங்கள வாழ்க்கையிலும் ஜெயம் கிடைத்தது நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் வெட்கப்படுத்த வேண்டும் நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் இல்லாமல் போனார்கள் ஆனால் ஜபித்த பிள்ளைகள் வெட்கம் அடையவில்லை கத்தனாம சோத்ரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல வேலை ஸ்தலத்துல நீங்க பணிபுரிய எல்லா இடத்துலயும் உங்க பிசினஸ் செய்யற எல்லா இடத்துலயும் வியாபாரத்திலும் உங்களை எப்படியாவது வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காரியங்கள் பிரச்சனைகள் வருகிறதா நீங்க அவங்களோட போய் நீங்க மல்லு கட்ட வேண்டாம் நீங்க கத்திர நோக்கி சங்கீதம் எழுபத்தி ஒன்னு ஒன்றின்படி கத்தாவே நானோ உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கமடையாதபடி செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க ஜபித்து பாருங்க அண்ணால போல ஜபித்து பாருங்க எஸ்ஐகே போல ஜபித்து பாருங்க தானியல போல ஜபித்து பாருங்க நீங்க வெட்கம் அடைவதில்லை நீங்க ஜெயம் பெறுவீங்க இது உங்களுக்கு ஒரு மாடலாக காண்பித்திருக்கிறோம் இதை பிடித்து கொள்ளுங்க எப்போதெல்லாம் பிசாசு சத்ரு உங்களை நினைக்கிறானோ அப்போதெல்லாம் சங்கதி எழுத்து சொல்லுங்க கத்தாவே நான் இருக்கிறேன் நான் இந்த காரியத்துல பிரச்சனை இந்த நான் வெட்கமடையாத வெட்கமடையாத செய்வார் நான் போகிறேன் அன்பின் பரலோக பிதாவே வார்த்தை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு எந்தெந்த சூழ்நிலைக்கு எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் வெட்கப்படுத்த முடியும் அது பிள்ளைகள் செய்யுங்க